விசுவாசம் எப்படி காக்கப்படுது? விசுவாச குடும்பம் தானே, விசுவாச குடும்பம் குடும்பம் குடும்ப பருவங்களுக்கு தான் பாடத்தோட தலைப்பு போட்ட தலைப்பு. இது விசுவாச குடும்பம். இப்ப விசுவாசம் கலாச்சாரத்துல எப்படி தாக்கப்படுது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்படின்னா விசுவாசம் தான் என்ன இது தெரிஞ்சாதான் விசுவாசம் எப்படி தாக்கப்படுதுன்னு நமக்கு தெரியும். ஆமா தானே? விசுவாசம் முதல்ல என்ன விசுவாசம் முதல்ல என்ன விசுவாசம் அப்படின்னா என்ன சொல்லுங்க? விசுவாசம் என்ன? நம்பிக்கை. விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இதுதான் என்னது விசுவாசம் இல்லைங்களா? இப்ப இந்த விசுவாசத்தை நாம என்ன செஞ்சுக்கிட்டோம்? காப்பாத்திக்கணும் இல்லையா? விசுவாசம் என்ன பண்ணணும்? காப்பாத்திக்கணும். விசுவாச மனசு அகில மனசுக்குமான கருதுகிற பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் கொஞ்சம் அப்படி மாட்ட நான்கிட்டுதான் இருக்கு. சரி, அப்ப விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கணும்னா நம்ம விசுவாசம் இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் அர்த்தம். எப்படி விசுவாசம் இல்லாம போகும்? இதுதான் பிரச்சனை. விசுவாசத்தை சாத்தான் நம்ம கிட்ட இருந்து எடுத்து போடணும்னு நினைக்கிறான். எப்படி எடுத்து போடணும் நினைக்கிறான்? இதுதான் வந்து யுத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆன்மீக போராட்டம்னு சொல்றோம். எப்படி? கடவுளுக்கும் சாத்தானுக்கும் ஆன்மீக போராட்டம். கடவுளுக்கு சாத்தானை ஜெயிச்சுட்டாரு, அதனால கடவுளை அவனால தோக்கடிக்க முடியலங்கிறதுனால இப்போ கடவுளுடைய ஜனங்களை தோக்கடிக்கிறதுக்கு சாத்தான் வந்துட்டு இருக்கான் அப்படித்தானே? இப்ப கடவுளுடைய ஜனங்களை எப்படி சாத்தான் சண்டைக்கு இழுக்கிறான், முன்பு இழுக்கிறான் அப்படின்னு இப்ப கடவுளை சொல்றேன். கடவுளுடைய ஜனங்களை எப்படி சாத்தான் சண்டைக்கு இழுக்கிறான்? முதல்ல சண்டை எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சண்டை எப்படி நடக்கும்? சாதாரண மனுஷங்களுக்குள்ள சண்டை எப்படி நடக்கும்? சாதாரண முதல்ல எப்படி நடக்கும்? ஜெய ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, எப்படி போடுவாங்க? முதல்ல அடிச்சுக்குவாங்க, மல்லு கட்டு. முதல்ல எப்படி? வாய் சண்டை. முதல்ல வாய் சண்டை, அப்புறம் கை சண்டை, மல்லு கட்டு இல்லையா? அப்புறம் சொல்லுங்க. சர்வாங்க வர்க்கத்தை கருத்து கொள்ளுங்கள். எத்தனாவது வருஷம் கேட்டுக்கோங்க, எடுக்க வாசிங்க. நீங்கள் பிசாசு தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இல்லையா? பாருங்க, விசுவாச குடும்பம் அதான் தலைப்பு. இந்த விசுவாச குடும்பத்துல சாத்தா என்ன செய்யறான்னா சண்டை பண்றான்.
விசுவாசத்தை தாக்கிறது வரலாம். விசுவாசம் எப்படி தாக்கப்படுது அப்படின்னா, அந்த தாக்குதல்ல இருந்து எப்படி பாதுகாப்பு பண்ணிக்கிறனும் அப்படிங்கறத பைபிள் சொல்லுது. அதுதான் எபேசியர் 6:12. 6:11 என்ன சொல்லுது? சர்வாயுத வர்க்கம் என்னன்னா, ஆயத்தம் செருப்பு வேத வசனம் பட்டயம் ஆமாதானே. இதெல்லாம் விசுவாசத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கடவுளுக்கு கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் எது, இதெல்லாம் எங்க பயன்படுத்துறாங்க? தற்செயல் என்ன? டிரஸ் இடுப்புல கட்டிக்கிறது. அதான் தமிழ் டீச்சர் பாத்தீங்களா, இடுப்புல கட்டிக்கிறது. அது இந்த இடுப்பு சுத்தி மார்க் அவசம் இங்க கொடுக்குறாங்க. சண்டையில போர்வீரன் அணியக்கூடிய இதெல்லாம் வந்து ஆயுதங்கள். இடுப்புல மார்க்கவசமான வயிற்று வயக்கம் போட்டிருப்பாங்க, செருப்பு சூ போட்டுருந்தோம், அடுத்து கேடமா கையில வெப்பில வச்சிருப்பாங்க, அடுத்து தலை சீரா தலையை சுத்தி கழுத்து வரைக்கும் இருக்கும், கழுத்து கீழே கவரிங் இருக்கும், கழுத்துக்கு கீழே வயிற்று வரைக்கும், வயிற்றுக்கு கீழே இடுப்பு வரைக்கும் கச்சை இருக்கும். அதுக்கு கீழே அடிச்சா சமைச்சுக்கலாம், காலுக்கு கீழே இது வரைக்கும் இருக்கும், இதுக்கு கீழே அடிச்சா சமைச்சுக்கலாம், இதுக்கு மேல ஐக்கப்பட்டாலும் தாலி. இதுதான் வந்து நேருக்கு நேர் யுத்தத்துல நடக்கிற பிரச்சனைக்கான பாதுகாப்பு. ரைட்டா, இது வந்து உங்களுக்கு தெளிவா புரியும், யாரும் புரியலன்னு சொல்ல முடியாது. இதுதான் சண்டையில போடுறது. இந்த இது பட்டம், இதுதான் கத்தி, இதை வச்சுக்கிட்டா சண்டைக்கு வருவாங்க. ஆனா சாத்தானுக்கும் நம்மளுக்கும் நடக்கிற சண்டை இது மாதிரி இருந்தா, இதை வச்சுக்கிட்டு நடந்தா, இந்த லைன்ல இருக்கிறதெல்லாம் வச்சு நடந்தா, இல்ல இதை வச்சுதான் நடக்குது, இதை வச்சுதான் நடக்குது. இப்ப இதை தாக்கணும் யாரு? சாத்தான் இந்த போர் ஆயுதங்களை நம்ம கிட்ட இருந்து புடுங்கிட்டு நம்மளை நிர்பாணம் எப்படி நிராயுதமானியாக மாத்தணும். அதுக்கு அவன் 65 தந்திரங்களை பயன்படுத்துவதாக சொல்றாங்க. சாத்தான் 65 ஸ்னேக்ஸ் அப்படி சொல்றாங்க. தந்திரங்கள் புரியுதுங்களா? அந்த ஒரு கண்ணி என்னது? கலாச்சாரம். அப்படி கலாச்சாரம் இப்ப சொல்லுங்க, சொல்லுங்க தமிழ் உங்களுக்கு தெரியும் கலாச்சாரம்னா என்ன? விளக்கு கலாச்சாரம்னா என்ன? கண்டிப்பா சூப்பர். அதெல்லாம் என்ன, ஒரு நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, ஒரு இனத்துக்குள்ள இருந்தாலும் சரி, அது என்ன கலாச்சாரம்? கொஞ்சம் புரியுற மாதிரி போவோம். நாம என்ன கலாச்சாரம்? தமிழ் கலாச்சாரம். என்னப்பா மொழி? மொழியை சார்ந்து கலாச்சாரம் என்பது
நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம படிக்கிற பாடம் என்ன அப்படின்னா கலாச்சாரம்னா என்ன அப்படிங்கறதுதான். கலாச்சாரம் அப்படின்னா என்ன? அது மொழியை சார்ந்து அவருடைய வாழ்வியல் முறையை, அதாவது வாழ்க்கை முறையை சார்ந்து வருவதுதான் என்னது. இந்த வாழ்வு முறை அவங்க இருக்கிற தட்பவெப்ப சீசன்ஸ் அப்படி சொன்னி சீசன்ஸ் இந்த இந்த சீதோஷண நிலையை பொறுத்து அது மாறும். குளிர்பிரதேசம், வெப்ப பிரதேசம், பனி பிரதேசம், அப்படி ஏகப்பட்ட பிரதேசங்கள் இருக்குல்ல. இப்போ அப்பதான் சுத்தம். இந்த வாழ்வியல் முறை சீதோசன நிலை அல்லது தட்பவெப்ப நிலையை பொறுத்து சீசனை பொறுத்து இது மாறுபடும். கலாச்சாரம்னா என்ன அப்படின்னா ஒரு மொழியை சார்ந்து, ஒரு சீதோசன நிலையை சார்ந்து நடக்கிற வாழ்வியல் ஒழுங்கு அல்லது வாழ்வியல் முறை இதான் என்ன சொல்றோம், கலாச்சாரம்னு சொல்றோம். சரி, மதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா பெரும்பகுதி இல்லை, பெரும்பகுதி இல்லை. சில இடத்துல கூத்துறமா கலாச்சாரத்துக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓய்வு நாள்
பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்பது சத்தியம். இந்த சத்தியத்தை அவன் நம்ம கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு அல்லது இந்த சத்தியத்தின்படி வாழ விடாம செய்வதற்கு தான் நம்ம சண்டை கொடுப்பான். அதுதான் யுத்தம். இப்ப இதுல நம்ம உறுதியா கழிச்செடுக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். உலகத்துக்கு எப்படி நம்மளை விசுவாசத்தை விட்டு வெளியில கொண்டுட்டு வரணும்ங்கிறதுதான் அவனுடைய தாக்குதல். ஓய்வு நாள் என்பது நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கொள்கை, நம்முடைய சத்தியம். இப்ப இதை விட்டு நம்மள காலி பண்ணணும். எப்படி? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக, ஆறு நாளும் வேலை செய்வாயாக, ஏழாம் நாளும் வேலை செய்யக்கூடாது, ஞாபகம் நாளும் தற்போதைய ஓய்வு நாளாகிய பரிசுத்த நாளிலே உனக்கு நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் இது என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, உன் காலை விலகி உன் சொந்த பேச்ச பேசாத, இப்படித்தான் இருக்குல்ல. இப்போ அவன் என்ன செய்வான்? சொந்த பேச்ச பேசாதமா? அப்புறம் சொந்த வேலையை செய்வா? ரைட்டா? நம்ம என்ன பண்ண மாட்டோம். இதுதான் பிரச்சனை. இப்ப இதுக்கு அவன் பயன்படுத்துற கண்ணி கலாச்சாரம். சொல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதா? இப்ப இது இது செய்யறதை நம்ம தோத்துடுவோம். இப்ப டோட்டல் லைஃபையும் அவன் எப்படி ஸ்மைல் பண்றான் அப்படின்னா கலாச்சாரத்தின் மூலம் எப்படி ஸ்மைல் பண்றான். அசோக் உங்களுக்கு புரியுதா? கலாச்சாரத்தின் மூலமா கலாச்சாரம் என்பது வாழ்வியல் முறை. என்னென்ன வாழ்க்கை முறை நம்ம இருக்கு? என்னென்ன வாழ்க்கை முறை நம்ம இருக்கு? எதெல்லாம் எதெல்லாம் வாழ்க்கை முறை? சாப்பிடுறது முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். இந்த சாப்பாடு எப்படி நம்ம சாப்பிடுறோம்? என்ன சாப்பாடு நம்முடைய சாப்பாட்டு முறை? இந்த சாப்பாட்டு முறைய சாத்தான் பயன்படுத்தி நம்மள சத்தியத்தை விட்டு வெளியில போக வைக்கணும். இதுதான் இருக்கிற தாக்குதல். இதுல கலாச்சாரம் எந்த அளவுக்கு நம்மளை பிரிக்குது அப்படிங்கறத புரிஞ்சு வேண்டிய விஷயம். அசோக் உங்களுக்கு புரியுதா? சாப்பாட்டை வச்சுக்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு சாப்பாடு இருக்கு, சரிதானா? இப்ப முதல்ல வாழ்வியல் முறை என்பது கலாச்சாரம். அந்த கலாச்சார மொழியின் அடிப்படையில இருக்குன்னு சொன்னோம். முதல்ல மொழிக்கு போயிட்டு அப்புறம் சாப்பாடு இருக்கலாம். மொழி நம்முடைய மொழி என்ன? தமிழ். தமிழ் மொழியை எது பாதித்து இருக்கிறது? ஆங்கிலம் பாதித்து இருக்கு. எப்படி பாதிச்சிருக்கு? இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஜாகிர்ல ஜாகிர் பதாகை அப்படின்னா என்ன? தம்பி கிங் சொல்லுங்க, பதாகை அப்படின்னா என்ன? பதாகை அப்படின்னா என்ன? இது தமிழ். இது தமிழ். இது அடுத்தது சொல்ல விளம்பர தட்டி அப்படின்னா என்ன? தம்பி என்ன விளம்பர தட்டி? அட்வர்டைஸ்மெண்ட். பாருங்க, விளம்பர தட்டி அட்வர்டைஸ்மெண்ட். யார் இப்ப சொல்றா விளம்பர தட்டி என்னது? போர்டு, சைன் போர்டு, கட் அவுட். கட் அவுட்னா என்னது? பதாகை விளம்பர தட்டி. தெரிஞ்சுக்கா? கட் அவுட்னா தெரியுமா தம்பி? கட் அவுட்னா தெரியுதா? கட் அவுட்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஆ, விளம்பர பலகை தெரியாது. ஆ, அதான் சொல்ல வர அடிக்கடி எனக்கு ஒரு பயண சீட்டு கொடுங்கள் கேட்டீங்க. ஏன் பைத்திய
சத்தியமா பாக்குறாங்க, அந்த அளவுக்கு தாமத்தம் ஏற்பட்டிருக்கு. சரி, மொழியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமும் பதினொன்றாம் அதிகாரத்தில் மொழியை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, மொழிக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத பார்க்கலாம். பேசிக்கொண்டார்கள். அப்படின்னு சொல்லிதான் செயல்படுத்துறாங்க. எனக்கு ஒரு டவுட் பர்சன் சாரி
பழுகி பெருகி சிதறடிக்கப்படணும் அப்படின்றது வேணா கடவுள்தான் இருக்கலாம். பாஷை ஒண்ணுதானே, ஏன்னா கடவுளுக்கு வந்து பல பாஷையும் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்டே பல பாஷையும் கடவுளே சொல்லி கொடுத்துருப்பாரு. ஒரே பாஷையில கடவுள் விருப்பப்படுறதுனாலதான் முதல்ல ஒரே பாஷையில இருந்தாங்க மக்கள். அந்த பாஷைய சாத்தான் வந்து அவனுக்கு சாதகமா ஆக்கிக்கிட்டதுனாலதான் கடவுள் அதை பிரிச்சு விடுறாரு அந்த பாஷைய. சோ கடவுளுடைய சித்தம் பல பாஷைகள் கிடையாது, கடவுளுடைய சித்தம் ஒரு பாஷைதான். ஆனா சாத்தான் அதை மிஸ்யூஸ் பண்றதுனால பல பாஷையை பிரிச்சுடுறான். ஆனா ஒரே இடத்துல இருக்கிறது கடவுளுடைய சித்தம் தான், அதையும் அவன் சாரி பழகி பெருகணும்ன்றது கடவுளுடைய சித்தம். ஆனா அதை வந்து சாத்தான் வந்து ஒரே இடத்துல இருக்கணும் நோக்கத்தை கூடாதான் படி. சோ மொழியும் ஒரே இடத்துல இருக்கிறதும் கடவுளுடைய சித்தம் சொல்ல முடியாது. இது ஒண்ணு அது ஒண்ணு கடவுளுடைய கணங்களாக வாழ்ந்து பரலோகத்துக்கு வரணுன்றதுக்காக கொடுக்கப்பட்டது ஒரே மொழி. இதை சாத்தான் எடுக்கும் பொழுது அதை குறைக்கும் பொழுது கடவுள் அடைந்த அம்சங்கள போற இப்படி நீங்க புரிஞ்சுக்கங்க. இது ஓகே வெரி குட். சரி, ஆங்கில மொழி கற்றுக்கொண்டதினால் ஆங்கிலம் கலாச்சாரத்தையும் நாம் கற்றுக்கொண்டு விட்டோம். அப்ப ஆங்கில கலாச்சாரம் உள்ள வரும் பொழுது தமிழ் கலாச்சாரம் அடிபட்டு போயிருது. சரிங்களா, ஆங்கிலம் கற்றுக்கொள்ளதுனால தானே கலாச்சாரம் உள்ள வந்தது. நீங்க இங்கிலீஷ் படிக்காம இருந்திருந்தா பேன் சட்டை போட்டு மாட்டீங்களா? என்ன சொல்றீங்க? ஆங்கிலம் கட்டுப்படுத்தி தன் கைக்குள்ள கொண்டுட்டு வரணுங்கிற பொழுது அதை எடுத்து எளிமையா நம்ம என்ன செய்யறோம், ஆக்கிரமிச்சுக்கலாம். இப்ப சொல்லுங்க, இது நம்ம வாழ்க்கையில எப்படி மாத்திச்சிருக்கு அப்படின்னா, நீ பார்க்க ஆங்கிலம் இல்லாத வாழ்க்கை முறை நம்மகிட்ட இல்ல. இன்னைக்கு படிப்புல ஆங்கிலத்தை படிச்சிருந்தா தான் அவங்கள படிச்சவங்க சர்ச்சில கூட அதான் ஆங்கில வழி கல்வியை தான் கல்வி நினைக்கிறது உலகம். இன்னைக்கு நடைமுறையை பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நடைமுறையை பேசிட்டு சந்தோஷம் போயிருக்கேன்.
இந்த ஆங்கிலம் தெரிஞ்சா சர்வைவ் ஆகும். சர்வைவ் ஆகும். சைனீஸ் வந்து சைனீஸ் சைனீஸ் வந்து அவங்களுடைய பிரதான மொழி. அவங்க சைனீஸ பேசிக்கிட்டு ஆங்கிலத்தை கத்துக்கிறாங்க. இப்ப எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சா நான் என்னால சரி கவனிங்க சார், இப்ப ரெண்டு பேரோட கருத்தையும் நான் பாக்குறேன். இப்ப பொதுவோட கருத்துக்கு போகலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம இருக்கோம். என்ன இன்னைக்கு பின்னணியில் இருப்பது என்ன அப்படிங்கிறதில் அத வந்து இப்போ நீங்க வந்து இங்கிலீஷ்காரர், நான் தமிழ்காரன், நான் தமிழ்ல பேசுவேன், நான் தமிழ்ல பேசுறது இங்கிலீஷ்ல ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்க இயர்போனுக்கு வரும் இங்கிலீஷ்காரனுக்கு. இது மாதிரி 100 லாங்குவேஜ் இருந்தா 100 டிரான்ஸ்லேட்டர் உட்கார்ந்துருப்பான் அதே பில்டிங் குள்ள. இவங்க பேசுறது அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி யாருக்கு கேட்கணுமோ அவங்க இயர்போனுக்கு போகும். அவங்க அவங்க மொழியில தான் வந்து நீங்க நடக்கிற கடமை. இன்னைக்கு கத்துக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நியூ ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னா என்னன்னு நீங்க கத்துக்கிறேன். நீங்க ஏன் நாட்டுல இருக்கிற நடைமுறைய பேசுறீங்க? இப்ப அடுத்தது நான் பைபிள் நடைமுறைய பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. அமலாக்கப்படப்போவதற்கு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் தவிர வேற எங்கேயுமே ஹிந்தி பேசுறது கிடையாது. எல்லாம் அவன் லாங்குவேஜ்ல தான் பேசுறான். ஹிந்தி இஸ் எ செகண்ட் லாங்குவேஜ் ஃபார் தம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அவன் ஸ்டேட்டோட லாங்குவேஜ் தான். ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரே ஒரு உதாரணம். இங்க மணிப்பூர் பிள்ளைங்க வராங்கல்ல, மேகாலயா பிள்ளைங்க, அந்த பிள்ளைகிட்ட நான் ஹிந்தி பேசுறேன் அவங்களுக்கு புரியாது.
ஐ டோன்ட் நோ ஹிந்தி சார், ஐ நோ மேகாலயா இங்கிலீஷ் தான் சொல்றான், ஹிந்தி அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க நார்த் இந்தியர் தானே இருக்காங்க, அவங்க ஹிந்தியில பேசி இருக்கணும் கிடையாதுங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், லோக்கல் பாலிடிக்ஸ் இல்ல, நான் பேசுறது வேர்ல்ட் பாலிடிக்ஸ், பைபிள் பாலிடிக்ஸ் ரைட்டா. அதனால நீங்க லோக்கல் பாலிடிக்ஸ் போட்டு பைபிள் பாலிடிக்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா சார்? நான் சொல்ல சரிதானே? அதனால லோக்கல்ல எது வேணா நடந்துட்டு அது நமக்கு வேண்டாம். ஆனா ஏகதேசம் ஒரு பிரச்சனை என்ன, அவனுடைய தாய்மொழி ஒண்ணு இருக்கு, அதோட இங்கிலீஷ் கொண்டு வந்து சேர்ப்பாங்க, இது எல்லா இடத்துல நடக்கும். இது நீங்க புரிஞ்சுக்கோங்க, இது ஏன் நடக்குதுன்னா அதுதான் நீங்க ஒன் வேர்ல்ட் ஆர்டர். ஏன் இது நடக்குது? இதுதான் சட்டம், அதே திட்டம், இதுதான் பாடம், நம்முடைய விசுவாசம் கொடுக்கப்படுது, இதுதான் ஒரு பாடம். இது ஓகேவா? மொழியை நீங்க பெருசா மாட்டீங்க. உங்க மொழியை, உங்க உங்க கலாச்சாரத்துல நீங்க பழகுற உங்களுடைய தாய் மொழியை நீங்க மதிக்க பழகுங்க, அதுல பேச பழகுங்க, அதை வெக்கமா நினைக்காதீங்க. நீங்க கத்துக்க வேண்டிய பாடம் ரைட்டா. நம்பர் ஒன். நம்பர் டூ, கலாச்சாரம், வாழ்வியல் முறை. என்ன வாழ்வியல் முறை அப்படின்னா சாப்பாடு வந்தீங்க. என்ன சாப்பாடு நம்ம வாழ்க்கையில கடவுளோட சேர்ந்து வாழ்றதுக்கு உகந்த உணவு? நீங்க பேச கேட்போம். தமிழ் பேசலாம் பிடிக்கும், ஆங்கிலம் பேசுறது பிடிக்காது.
எனக்கு தெரியும் புத்தகத்தை ரெண்டாவது எனக்கு பிடிக்கிறதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட். ஆனா வேற வழி இல்லாம படிக்க பழகிற பிள்ளைகளை கன்வே பண்றதுக்கு அவங்க சொன்ன மாதிரி சத்தியத்தை சொல்றதுதான் சிரமப்பட்டு கத்துக்கிறேன், அது விஷயம் வேற. ஆனா என்னுடைய முழு விருப்பம் என்பது என் தாய்மொழியே அப்படிங்கிறத எனக்கு உண்மை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கிறோம். அப்ப என்ன நம்ம படிக்கிறோம், ஆரோக்கியத்துல திட உணவு மாத்திரம் அல்ல திரவ உணவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதிக்குது. எப்படி எனக்கு நீராகாரம் குடிச்சோம்னு சொல்றல, நீங்க சந்தோஷம். மருந்துக்கு குடிக்கிறார் நீங்க காலத்துல பையன் பொண்ணு தெரியல. எங்க காலத்துல ஒரு மேகாலயா பொண்ணு இருக்கு.
பொண்ணுன்னு இவ பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறதுக்குள்ள அவர் போது போதுனே அரை மணி நேரமா வாக்குவாதம் நடந்து நான் பொண்ணுதான் நிரூபிச்சு போறதை அலோவ் பண்ணிக்கிறாங்க. பெண்களுடைய
பெண்களுடைய டிரெஸ் மேக்கிங் அம்மா அம்மா ரெண்டு பெரிய மக்கள் வந்து கவனிங்க அங்கெல்லாம் சர்வீஸ் பண்ண நடக்க கூடாது இங்கதான் நடக்கணும் இங்கதான் பார்க்கணும் தனியா பேசவே கூடாது என்பது யாருக்கு லட்சணமாய் முதல்ல நம்மளுக்கு யாருக்கு பெண்கள் அழகா தெரியணும் புருஷர் கல்யாணமா இருந்தா புருஷனுக்கு தெரியணும் அழகா ஆனா வீட்டு பெண்கள் எப்படி ட்ரெஸ் பண்றாங்க வெளியில போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்றாங்க ஒரு மனிதனோட கான்சென்ட்ரேஷனை டைவர்ட் பண்ற அளவுக்கு சிம்பிளா எது இருந்தா கூட பிரச்சனை நீங்க ஆபாசன்றது எக்ஸ்ட்ரீம் அது வேண்டாம் நார்மல் கான்சென்ட்ரேஷன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு எல்லாரும் சர்ச்சைக்கு வரோம் பெர்ஃப்யூம் பயங்கரமான பெர்ஃப்யூம் போட்டு நான் வரேன்னு வைங்க நார்மலா இருக்கிற கான் இப்ப நீங்க பிரசங்க பண்றீங்க நான் உள்ள நுழையிறேன் நுழைஞ்ச உடனே அந்த வாசனை வந்தோம்னு யாரு அப்படின்னு திரும்பி பாக்குறாங்கல்ல அந்த கான்சென்ட்ரேஷன் டைவர்ஷன் கூட பாவம் தான் தடுப்பூசி இந்த
அதான் சொல்றேன், தயவு செய்து உங்க பிள்ளைங்க மீசை எடுத்து தாடி மட்டும் வைக்க விடாதீங்க.
முடிய கரெக்டா கராப்ட் பண்ண சொல்லுங்க, குடிவி போடக்கூடாதீங்க. இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உங்க பிள்ளைங்க இது என்ன அப்படின்னா, இது கலாச்சாரம் தாக்கம், இதுதான் பைபிள கெடுக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற நம்ம இதெல்லாம் பிள்ளைங்க அது மாடர்ன் ஸ்டைல் அப்படின்னா பிள்ளைங்க அதெல்லாம் போடுது கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. சாத்தான் கண்ணி வச்சு கரெக்டா தூண்டி போட்டு மீன் நினைக்கிறான். ஒவ்வொரு விஷயமும் உங்களை இழுத்தா தான் கடைசியை செத்து கொண்டு போக முடியும். எடுத்த உடனே கூட செத்து போயிட முடியாது. சின்ன ஓட்டை அப்படியே தண்ணி பிள்ளை நம்ம பண்ணுவோம், அவ்வளவுதான் கலாச்சாரம் பாவமா மாறுகிறது. அந்நிய தெய்வம் அது. நீங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் நகத்தை நெய் பாலிசி போடுறதா இருந்தாலும் சரி, அவன் வந்து உதத்துல வந்து சாயம் லிப்ஸ்டிக் பூசறதா இருந்தாலும் சரி, தலைக்கு கையடிக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது வேற மைய பூசறதா இருந்தாலும் சரி, கண்ணுக்கு எதுவா இருந்தாலும் கலாச்சார பாக்கணும் அவ்வளவுதான். இது என்ன சொல்லுது அப்படின்னா, கூடுதலா என்னைய இன்னொரு வாலிப வயதை காட்டுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக அல்லது வேற மாதிரி ஒரு பார்வைக்கு போறதாக நம்ம காட்டுகிறோம். இதை நீங்க புரிஞ்சு கிடக்கணும். இளைய தலைமுறையினர் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களை நீங்க காப்பாற்ற முடியும். உங்களுடைய பெற்றோர்களை நீங்க என்ன செய்யலாம், அப்ப நீங்க என்னமோ பெற்றோர்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக சில விஷயங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு, பிள்ளைங்களுக்காக நம்மள போய் கேட்கிறானேங்கிறதுக்காக கடவுளுடைய பாதையை விட்டு அவங்க மனம் விலகி போறதுக்கான சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தலாம். புரியுதுங்களா? அப்ப இந்த பெற்றோர்கள் பிள்ளைங்க பேச்ச கேட்கிறாங்கன்னா அவங்க பெற்றோர்களுடைய ஸ்டாண்டர்ட் எல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது நான் எதையும் தப்பா நான் சொல்லல. நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களா இருக்கணும், நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையா இருக்கணும், நம்ம ஊரு நம்ம உலகம் பைபிள் உலகம். நீங்க ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது நீங்க பாருங்க, இத பைபிள நான் எடுத்துட்டு போகும்போது இதை யாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் கிறிஸ்தவங்கன்னு சொல்லணும் இல்ல. ஆனா என்னைய நான் வந்து வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, வெள்ள வெட்டி வெள்ள சேர்த்து அதாவது அந்த கருப்பு சோப்பு போட்டு நான் வர்றேன், என்னை எப்படி பார்ப்பாங்க, இப்படி இப்படி முடி வெட்டிட்டு போறேன், இப்படி இப்படி வச்சுட்டு போறேன், எப்படி பார்ப்பாங்க. ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்னு அடையாளப்படுத்துது. உங்க அடையாளம் வேதத்தோட இருக்கணும், உங்க அடையாளம் வேதத்தோட. பாருங்க, இதை தாண்டி இன்னைக்கு இந்த தோடு போட்டுக்கிற கலாச்சாரம் உங்களையும் தான் போட்டுக்கிறாங்க, அதுவே பெரிய தப்பு அப்படின்னா நாமளையும் போட்டுக்கிறாங்க. ஒரு காதுல தமிழ் கலாச்சாரத்தில் நம் பின்பற்ற வேண்டும், நம்ம கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்ப பெண்கள் காதணிகள் அணிவது தமிழ் கலாச்சாரத்துல முக்கியமான ஒன்று. கலாச்சாரம் அதுதான் கேக்குறேன். என்னோட கேள்வி என்ன, கலாச்சாரத்துக்காக போடுவது, நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், அது நீங்க சரியா தவறான்னு சொல்லுங்க. கலாச்சாரத்திற்காக காதணியில் போடாம இருந்தா மூலின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல பொட்டு வைக்காம இருந்தா மூலின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருப்பதற்காகவோ, அப்படி ஒரு எண்ணம் வராமல் இருப்பதற்காகவோ கலாச்சாரத்துக்காக ஒரு சின்ன காதணி போட்டுக்கிறது தவறா இல்லையா? இது வந்து அவங்களுக்கு காதணிகள் மேல நான் வந்து தங்கத்துலதான் போடுவேன், நான் வந்து அந்த காஸ்ட்லியான தங்கத்துலதான் டைமண்ட்ல தான் போடுவேன்னு சொல்லி நகைகள் மேல் ஆசைப்பட்டு அந்த ஆசையினால போடுறது வேற, கலாச்சாரத்துக்காக போடுவது சாதாரண 10 ரூபாய்க்கு ஒண்ணு வாங்கி போடுறதுனால என்ன தப்பு? என்ன பாயிண்ட்னா, கலாச்சாரம் எதுவரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கடவுளோட சேர்ந்து வாழ்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை, கடவுளுடைய சத்தியத்தை பின்பற்றுகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்ப எப்ப கலாச்சாரம் பாவம்னா, கடவுளுடைய நாமத்துக்கு அதை அவமானத்தை கொண்டுட்டு வருது அப்படின்னா அது பாவம். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப சத்தியம் என்னது, சத்தியம் என்ன, அஞ்ஞான தெய்வம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. வசனம் சொல்லுது, எரேமியா 10:2 சொல்லுது, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாதீர்கள். இதெல்லாம் புறஜாதி மார்க்கம், நீங்க எது வச்சாலும் சரி. அவன் எடுத்துல இருந்து லாபாவுடைய வீட்டுல இருந்து நாம வீட்டுக்கு வரும்போது யாப்போ என்ன சொல்றேன், எல்லாத்தையும் தூக்கி போடு, அந்நிய தெய்வங்கள்லாம் தூக்கி போடுற பொழுது எல்லாத்தையும் தூக்கி போட்டு
விட்டு வேளாண் தப்பறான். அப்ப அது அந்நிய தெய்வம் எப்ப சொல்றாரு. அதனாலதான் நம்ம வந்து அழகா தூக்கி போட்டுருக்கோம். அது நம்ம கலாச்சாரத்துல அது கலாச்சாரம்னு சொல்ல வச்சு, ஏன்னா கலாச்சாரம் நம்ம நல்லதுன்னு சொல்றோம் பாருங்க, மொழியை மாத்தாத மொழிபட்டு வச்சுக்கோன்னு சொல்றோம். இது கலாச்சாரம் தானே, அப்பதானே நீ யாருக்கு தெரியும். இதுக்காக இது உள்ள சேர்த்தலாம், இது கலாச்சாரம் நீ நம்ம ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், கலாச்சாரம் ஒரு எல்லை வரைக்கும் தான் சரி. ஒரு எல்லை கம்பால் தன்னுடைய சத்தியத்தை அது வீட வைக்கிறது, அவமானத்தை கொண்டு வருகிறது, பாதிப்பை ஏற்படுத்துகிறதுனா அங்கீகரிக்கப்படுது. கலாச்சாரம் சபையில என்ன பாதிப்பு ஏற்படுத்துதுங்கிறது அடுத்த வாரம். இப்ப குடும்பத்துல என்ன பாதிப்பு, அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம குடும்பத்துல எப்படி சந்தோஷம் வரும், எப்படி குடும்பத்துல பெற்றோர்கள் பிள்ளைகள் புருஷன் மனைவி தாத்தா பாட்டன் அண்ணன் மாமன் மச்சான் அப்படிங்கிற ஒரு முறைக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பத்துல எப்படி சந்தோஷம் வரும், நிம்மதி இருக்கும். ஏன், கலாச்சாரம் பல விதங்களில் நம்மை மாற்றி இருக்கிறது, நம்முடைய குணத்தை கெடுத்து இருக்கிறது. என்ன இருக்காது அப்படின்னு சொன்னா சமாதானம் இருக்காது. அப்ப சமாதானத்தை தேடுறது எப்படி, யோசிங்க. பைபிள் வழி வச்சிருக்கிறது, நன்மையை செய்யறது எப்படி, பைபிள் வழி வச்சிருக்கிறது. சரிதானா, பாருங்க பலதான மனத்தை கடவுள்கிட்ட போகாததுனாலதான் வந்து சாராமாவே ஆபிரகாம அறிமுகப்படுத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, கடவுளுடைய வார்த்தையின் மீது இருக்கிற பற்றுல காத்துட்டு இருக்க முடியல. அவசரம் என்ன நடந்தது, பிரச்சனை. கடவுள்கிட்ட போகல, பிரச்சனை. எந்த விஷயமா இருந்தாலும் கடவுளை கேட்டு ஒரு முடிவு எடுக்கணும். உங்க வாழ்க்கையில எதை நீங்க கொண்டு வந்தாலும் இதுதான் அதுக்கான சொல்யூஷன். பைபிள் என்ன சொல்லுது, நீங்க பைபிளோட பார்க்கல இந்த உலகத்துல நடந்து போகணும், உங்களை எப்படி பார்ப்பாங்க, நீங்க பைபிள் இல்லாம நடந்து போனா எப்படி பார்ப்பாங்க, இதுதான் வாழ்க்கை. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் பைபிள் தருது. அதை நீங்க பாருங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒரே ஒரு சாரா பத்தி பேசினதுனால, சாரால் அவசரப்பட்டா, சாரா பொறுமையில இல்ல, அதனால ஒரு பெரிய இனிமிட்டியே உருவாச்சு, அந்த உலகத்துல உருவாயிருக்கு. சாரா அவசரப்பட்டா பொறுமை இல்லைன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், சாரா சொன்னத ஆபிரகாம் கேட்டார். இப்ப அவர்கிட்ட கேட்போம், ஏயா சாரா சொன்ன நீ கேட்டியா, சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, என்னால தாங்க முடியலங்க, ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஒத்துக்கிட்டேங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவுதான் நச்சரிச்சாலும் பார்ட்னர், அது ஆம்பளை பொம்பளை நான் சொல்ல வரல, பார்ட்னர் அவங்களோட துணை இருக்கிறவங்க, ஒருத்தவங்க வந்து கடவுளுடைய வார்த்தையை மீறி செயல்பட நினைக்கும் பொழுது, அவரோடு கணவனோ மனைவியோ இன்னொருத்தவங்க வந்து அதற்கு செவி கொடுக்கும் பொழுது பிரச்சனைகள் உண்டாகும். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தின் பிள்ளை சாரா கிடையாது, வராகா கிடையாது, வராது தெரியும். ஏன் வந்து ஆபிரகாம் சாரா நச்சரிப்பு மட்டும் இல்ல, எவ்வளவுதான் நச்சரிச்சாலும் மத்தவங்க அதுக்கு வந்து செவி கொடுக்க கூடாது, தப்புன்னு தெரிஞ்சா. இதுதான் புரிஞ்சுக்கிறோம், என்னதான் பேசினாலும் சொல்லிடுறோம். இதான் பாருங்க.
சத்தியம் சொல்லுது அப்படின்னு பேச பழகணும். இங்க பிரச்சனைக்கான காரணம் நீங்க பண்றீங்க, பிரச்சனைக்கான காரணம் டீச் பண்ணாததுதான். டீச் பண்ணணும், டீச் பண்ணாதான் விளக்கும். அப்ப அந்த விஷயத்தை நீங்க அப்படின்னா என்ன புரிஞ்சிருக்கிறாரு அவரு, அவருக்கு டீச் பத்தல, டீச்சிங் பத்தல, என்ன சொல்றோம் என்ன தெரியும் அது மாமியாரா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான் எடுத்துருக்காங்க. இப்ப அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப ஏன் கொஞ்சம் பாக்குறேன் நானு, எத்தனை வாட்டி தான் அடிக்கிறது? அப்ப அவனுக்குன்னு ஒரு சமாதானம் கெட்டு போது பாருங்க. இப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா டீச்சிங்ல தான் ஆரம்பிக்கும். உள்ளைய நீ சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஒண்ணு பெத்த அப்பா அம்மாவும் சரி, ஆம்பளை பிள்ளைய பெத்த அம்மா அப்பாவும் சரி, அது பார்த்தா அப்பா அம்மா இதுங்க தங்கள் வாழ்க்கையில தேவனை பற்றி படிக்காமலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி கற்றுக் கொடுக்காமலும் இருப்பதுதான் அங்க பிரச்சனை. சத்தியத்தை படிக்காமை, தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமை, அப்ப எந்த ஒரு பிரச்சனையா பாருங்க. அந்த அம்மா வயிற்றுல சண்டை நடக்குதான், வயிற்றுக்குள்ள சண்டை நடக்குது ரெண்டு பேரும். எனக்கு இப்படியானால் எப்படியோ நான் கேட்டு போயிடுறேன் அப்படின்னு அந்த அம்மா அங்கதான் வந்துச்சு. வழிகாட்டி சரிங்களா? டெக்ஸ்ட் முடிவு நேரத்தில் சபஸ்கிரைப் பண்ணி போகிறேன்.